Mang bro, hi. Hi. Hello. Hi bro. How are you, brother? Who's this guy? YouTuber? Yes, yes. Pablo Escobar. Of Goa. Mera video nahi banane ka mera naam hai Pablo Escobar, mera chetta banda. So, ipo vandhar enna sonnaarna, engala paathri drugs na nariya irukku. So, engaloda restaurant ku vaanga try pannunga endra sonnaanga pola. Adu theriyama na vara varan vara solitta. Sure la solren. Idhu English theriyunnendra. ஓ ஏஜென்ட்டா? ஐயோ இங்கே பாரு, அங்கே ஒரு ரோடு போகுது பார்த்து, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே நாங்கள் கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி இருக்குங்க இடம். சுரு விக்ரம். யா ப்ரோ? ஷேக் சுரு விக்ரம். ஆ யா ப்ரோ. யா திஸ் வீடியோ வில் கம். யா யா ஷோர் யூ வில் கம். யாருமே இது வரைக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க இந்த ஒரு பிளேஸை. ஸோ நான் உங்களுக்காக காட்டுறேன் எக்ஸ்க்ளூசிவாக ஷேக் பிளாகில். அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ பார்க்குறீங்களா? வியூ காட்டவா? சி அதாவது நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு ஸோ அங்கேருந்து பைக்கை எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக சரியான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு கோலா பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன பீச்சில் இருக்குது? கோலா பீச் போகிறோம்டா. ஆ, கோலா பீச். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பீச். பட்டர்ஃப்ளை பீச் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து குளிக்கலாம். குளிக்கலாமா? ஆமா, சில் பண்ணி. சூப்பர் 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 சூப்பர். அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை முடிச்சுட்டு பலோலியம். ஓகே, ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பீச்சஸ் தான் நிறையா பார்க்க போகிறீங்க. அண்ட் நாங்களும் நிறையா ஃபாரினர்ஸ் இருப்பாங்களா? நீ தானடா எனக்கு ட்ரிப் அட்வைசர். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி வந்தான் சொன்னான். அவனை போய் பார்ப்போம், போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேச முடிஞ்சா பேசலாம், வீடியோ எடுக்கலாம். ஏ, ஐ நோ ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ்டா, பட் ஃப்ளூயன்ட்லி இஸ் நாட் கம்மிங். யா, ஃபைன், போயிடலாம். தெரில, நம்ம ஏதாவது கேட்போம்டா, கேட்போம். முதல்ல நம்ம போவோம், நான் போகிற ரோடெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே எஸ்கேர், இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம். நேற்று ஒரு 500 ஆச்சு, இன்றைக்கி ஒரு 500. டோட்டலாக 1000 காலி வண்டிக்கு. அண்ட் இன்னொரு 500 தான் இருக்குது இந்த வண்டியோட பேலன்ஸு. ஸோ அது நாளைக்கு போயிடும். ஸோ நாங்கள் பட்ஜெட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தோம். பட் எங்களுக்கே தெரியாமல் பட்ஜெட் பயங்கரமாக போய்கிட்டுருக்கு, பயங்கர எக்ஸ்பென்சிவாக போய்கிட்டுருக்கு பட்ஜெட்டு. மெயின் ரோடு தானே போனோம், மெயின் ரோடு போனால் எப்படி தான் போனோம். ஸோ இங்கெல்லாம் வந்து நேற்று பார்ட்டிஸ் நடந்துருங்க, ஃபுல்லாக செம்ம க்ரௌடு. ஆக்சுவலாக இந்த நைட் ரவுண்ட்ஸ் போனோம்ல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பார்ட்டிஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பயங்கர பார்ட்டிஸு, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து செம்ம க்ரௌடு. இந்த ரோடு ஃபுல்லாக மார்னிங் ஆனால் நைட்டு மாதிரி இருக்குது, நைட் ஆனால் மார்னிங் மாதிரி இருக்குது. நம்ம நைட்டில் காமிச்ச அந்த ஹோட்டலை பாருங்க. ஆ, நைட்டு நாங்கள் காமிச்ச இந்த ஹோட்டல் பாருங்கள், இப்போ பிரிச்சோடி கிடைக்கு பாருங்க. ஆனால் இது நைட்டில் நான் காட்டுறேன் மறுபடியும், நைட்டு வந்துட்டு வர மாதிரி இருக்குங்க, வர மாதிரி. வாங்க ப்ரோ, ஹாய். ஹாய். ஹலோ. Hi bro. How are you, brother? Fine. This guy, YouTuber? Yes, yes. I am YouTuber. From Chennai. From Chennai, yes. Pablo Escobar. Pablo Escobar. Pablo Escobar. Mera video nahi banane ka, mera naam hai Pablo Escobar, mera chetta banda. Super. Yes, sir. Goa's Pablo. Goa Pablo is a clean Pablo, good Pablo. Okay. You come my restaurant, my place, no problem. Okay bro, I will message you. Good food. Good food. Good food. Yeah, good bar, good food, party, enjoy. Which location? Which location, bro? Location, Vagator Beach. Vagator Beach. Yes. Ask his number. Bro. No number. Okay. Okay. Actually, brother, இட நானா ரெஸ்டாரண்ட் இருக்கான், அங்கே எல்லாமே நல்லா இருக்கும்ன்றாரு. எல்லாமே நல்லா இருக்குமா, நம்ம அங்கேயும் போய் விசிட் பண்ணலாமாடா? பண்ணலாமா? வேண்டாம். அவர் ஃபேப்லஸ் கே பார்னா நம்மளை வேற எதுக்காச்சும் கேட்க போறாருனா. ஓ ஓ, அப்படிதான். ஃபேப்லஸ் கே பார் எதுக்கு ஃபேமஸ்? பாப்லோ எஸ்கோபார்ன்றது நான் ஏதோ ஒரு மணி ஹிஸ்ட்ல இதில் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆ, விஜய் சேதுபதி தெரியுமா? ஆமாம் 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 ஆமாம், பாப்லோ எஸ்கோபார். ஆமாம் 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 ஆமாம், ஏதோ ஒரு பல்லில் கடிப்பாப்லையே. ஆமாம். அடா பாவி. ஓ, ஓ, டூ மச் ஆஃப் ப்ராப்ளம் சொன்னானே. நம்பர் வாங்கி என்ன யூடியூப்ல ப்ரமோட் பண்ண முடியுமா? அடா பாவி.
நம்ம கிட்ட வந்து ட்ரக்ஸ் சேல் பண்றதுக்காக கேட்டிருக்காப்ல. ஸோ இப்போ வந்தவர் என்ன சொன்னார்னா, எங்களை பார்த்துட்டு ட்ரக்ஸ்லாம் நிறைய இருக்கு, ஸோ எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க போல. அது தெரியாம நான் வேற வரேன் வேற சொல்லிட்டு ஷோர்லாம் சொல்றேன். இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியணுன்றது. ஓ ஏஜென்ட்டா, நல்ல வேலை. நம்ம அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, போதைப் பொருளை பற்றிலாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes ஆகும் போல். ஸோ நாங்கள் கரெக்டாக மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:22 அண்டு போய் சேர டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:46. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிறது, அதாவது நார்த்தில் இருக்கிறத விட சவுத்தில் வந்துட்டு நல்லாயிருக்கும், பீச்சஸ் நல்லாயிருக்கும், நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கினதே வந்துட்டு அந்த இடத்துல தான். ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணி அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். அதையும் தாண்டி போகிறோமா பா, நாங்கள் அதையும் தாண்டி நம்ம இப்போ போக போகிறோம். அண்ட் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பீச்சஸ் இருக்குனாங்க. ஸோ நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் அந்த சைடு இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பார்ட்டிஸு, ஸோ அந்த மாதிரி சம்பவம் தான் இங்கே நடக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பீச்சஸ் நீட்டாக இருக்கும், பீச் நீட்டாக இருக்குமா, வேற என்னலாம் இருக்கும்டா, கிளியராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அங்கே வந்து டீசென்ட் க்ரௌடாக இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு டீசெண்டாக, அதான் இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது அவுட்டர் சிட்டியில், அது ஆக்சுவலாக அது அவுட்டர் சிட்டி கிடையாது, அதான் சிட்டி நம்ம இருக்கிறது அவுட்டர் சிட்டி. ஆனால் இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம க்ரௌடாக இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்ம இப்போ அங்கே போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமாக பசிக்குது, காலிலேருந்து எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. ஒரு பிஸ்கெட் பேக் சாப்பிட்டேன் அண்ட் ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன், அவ்வளோதான். நான் ரூமுக்கு வரத்துக்கு மார்னிங் 4 மணி ஆகிடும் நினைக்கிறேன். அண்ட் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் வேறு நாங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டிய இடம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ப்ளேஸை வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ ஸ்பேஸை வந்துட்டு கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா மறுபடியும் வருவோமான்னு எனக்கு தெரில. இதை வச்சு தான் அடுத்த ட்ரிப்பாகவும் பிளான். ஆமாம், இந்த வீடியோ வச்சு தான் அடுத்த ட்ரிப்பு வேறு எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இங்கே தாங்க நாங்கள் சாப்பிட்டோம், அந்த கடையில் நல்லா இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நைட்டு நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ இந்த ரெண்டு இடம் தான் இப்போதைக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கான இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இதை தாண்டி இப்போ போகிற இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அங்கே பிரெட் ஆம்லேட்டே இங்கே டிஃபன், நீ பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டாலே 100 ரூபா வந்துது. ஆமாம், ஆக்சுவலாக நான் சொன்னேன் அந்த அதையும் நான் கேட்டிருப்பேன். சிக்கன் பிரியாணி 120 தான், ஆனால் பிரெட் ஆம்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். அதுவும் பிரெட்டு, ரெண்டு பிரெட்டு, ஒரு ஆம்லேட், அவ்வளோதான். அந்நியம் நம்ம ஊர்லலாம் அதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ் ஆர் 50 ரூபீஸ் தான். எனக்கு என்னமோ பிரெட் ஆம்லெட்ஸ் சாப்பிட்ட காசுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பிரியாணியோ இல்லை வேறு ஏதாவது நல்லா சாப்பிட்ருக்கலாம் போல். பிகாஸ் 240 ஆச்சு அந்த காசுக்கு. ஆனால் இங்கே இவங்களே 230 முடிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ தாங்க கண்ணு ஒரு அளவுக்கு தெரியுது, நம்ம ஊரோட பயங்கரமாக இருக்குது இங்கே வெயில். ஓகே சார், காசுலாம் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். வண்டியை வேறு தேவையில்லாமல் வெயிலில் நிப்பாட்டிட்டோம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பா பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே தண்ணி இருக்குது. இந்த சூடுக்கு உட்காந்தாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பின்னாடி பொசுங்கிடும். ஸோ அதனால தான் தண்ணியை ஊற்றி சூடை ஈடு கட்டிட்டேன். ஓகே ஃபைன், இப்போ அவனும் உட்காந்துக்கலாம் நானும் உட்காந்துக்கலாம். ஸோ ஹீட்டு தெரியாது. எஸ்கேஆர் ஆக்சுவலாக அந்த ரோடு பாருங்கண்ணா, சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வந்துட்டு தென்னை மரம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம கோவாவே தாண்டி வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக கோவாவை தாண்டி வேற எங்கேயோ போய்கிட்ருக்கோம். அந்த பீச் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அங்கே போய்கிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், ரோடு வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் இந்த மாதிரி வீடு, ஸோ இந்த மாதிரி வீடு அண்ட் ரோடுமே பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட்டாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு.
நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்து இப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்னமும் அப்படியே மெயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த ரோடு எல்லாமே. இந்த வீடெலாம் செம்மையாக இருக்குது. இன்னமும் ஹாஃப் அன் அவர் இருக்குது எஸ்கேயா, செம்ம லாங் டிரைவ். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு. டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகக்கூடாது, பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த பீச் நல்லா இருக்கும்னு ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அங்கே போயிட்டு இருக்கேன். இப்போ போகிறேன், போயிட்டு காட்டுறேன். எஸ்கேஆர் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நம்ம ட்ரக்கிங் போக போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டவுன் இறங்குது, அங்கேருந்து பாருங்க அப்படியே டவுன் இறங்குது. கண்டிப்பாக இதுதான் மேப், இப்படி தான் காட்டுது. பாருங்க செமையா இருக்கு. ஸ்ட்ரைட்டா தான் போகுதுரா, ஐயோ இங்க பாருங்க அங்க ஒரு ரோடு போகுது. பார்த்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே நாங்க கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரி இருக்குங்க இடம். பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி, நிக்க மாட்டேங்குதா பிரேக். ரோடு இருக்கு, ரோடு இருக்கு. அப்படி டவுன் இறங்கு, அங்க பாருங்க, ஐயோ ஐயோ அங்க பாருங்க. நாங்க அங்க அந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஓ ஓ, ஆக்சுவலாக நாங்கள் இப்படி வர ரோட்டுக்கு தான் நம்ம இப்படியே வந்துட்டோம். வேற மாதிரி இருக்குங்க இந்த சைடு கோவா. சீரியஸாக யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டோம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. நான் ஆக்சுவலாக நான் எங்கே இருக்குன்றதை மட்டும் காட்டுற பாருங்களேன். இந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்க, பாருங்க. இது வந்துட்டு கேரளா சைடில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கீழே வந்துட்டு தண்ணி போகுது. அண்ட் இங்கே பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. இது இந்த வினய் தண்டி வருவாயா படத்தில் வர மாதிரி இருக்குது. ஆஷிக் எப்படி அதுக்கு வினய் தண்டி வருவாயா படத்தில் வர மாதிரி தானே இருக்குது. ஆமாண்டா, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். மார்னிங் வந்துட்டு நம்ம இங்கே நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த ஏரியாவே. இந்த பாருங்கள் பண்ணிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்றது எங்களுக்கே தெரில. எங்கேயோ போயிட்டுருக்கோம், பட் போகிற இடம் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்குங்க எனக்கு. என்னவோ ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் காட்டுது, 22 மினிட்ஸ் காட்டுது. எஸ்கேஆர் நம்ம வந்துட்டு ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுங்க. வந்துட்டோம், வண்டி இங்கே நிற்கிது. ஐயோயோ என்னால் முடியலை சீரியஸாக. இப்போ இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஐயோ முடியல என்னால் சீரியஸாக. செம்ம வெயிலுங்க, சாப்பிடவும் இல்லையா, ஒரு மாதிரி தலை பயங்கரமாக சுற்றுது. ட்ரக் பண்ணி தான் எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு காரில் வந்தவங்க டேரெக்டாக கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் பைக் சைட் லாக் பண்ணிட்டியா, அந்த லாக் பண்ணிட்டியா, அந்த லாக் பண்ணிட்டியா, ஏன் இவ்வளோ சேஃப்டி செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுங்க சரிங்களா. வண்டி அப்படி விட்றது எனக்கு தெரிஞ்சு சேஃபாக தான் தோணுச்சு. ஏன்னா ரோடும் சரியில்லை. இப்போ ரோடெலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரோடும் சரியில்லை, பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க செத்துட்டோம் அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ் கூட கிடையாது, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்தது ஃபுல்லாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட், நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ
இப்போ இங்கேருந்து நடந்து தான் போகிறாங்க. ஸோ நாங்களும் நடந்து தான் போகிறோம். எங்கள் கையில் ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். ஆக்சுவலாக எங்களுக்கே வழி தெரில, மேப் எங்கெங்கேயோ காட்டுது. ஸோ எப்பயுமே நாங்கள் அப்படி தான், நாங்கள் ஒரு இடம் போட்டால் மேப் ஒரு இடம் காட்டுது, அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்குது அந்த இடம். எங்களுக்கு அமைஞ்ச ரூமுமே அப்படி தான், நாங்கள் எங்கெங்கேயோ தேடினோம், பட் எதர்ச்சியாக ஒரு சந்துக்குள்ளே போனோம், பயங்கரமான ஒரு ஹாஸ்டலில் எங்களுக்கு மாட்டிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் எங்கெங்கேயோ காமிச்சு ஒரு இடத்துல வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதுதான் அந்த ஏரியா, இப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஏதோ கால் தடமே பதியாத ஒரு இடம்ன்ற மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க. இவன் இங்கே பார்த்தா சில இங்கே க்ரௌடு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு. பட் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில, இன்னும் உள்ளே நடந்து போகணுன்னு நினைக்கிறேங்க. அடிக்கிற வெயிலில் ஆல்ரெடி நான் கருப்பு, இதில் வேறு நான் ஸ்வெட்டி ஷர்ட் வேறு போட்டிருக்கேன். ஆ இது கருப்பு இல்லடா, இதுக்காகவே டேன் ஆகிறதுக்காகவே ஃபாரினர்ஸ் காசு கொடுத்து செலவு பண்ணி வராங்க நம்ம ஊருக்கு. ஆமாங்க, அது நம்ம உண்மை தான். நம்ம வந்துட்டு வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கோம், பட் அவங்க என்னென்னா டேன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வெயிலில் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் நாங்கள் ஏன் நடந்து போகிறோன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதாச்சும் காரில் லிஃப்ட் கேட்டு போகணும்னு எனக்கு நடக்க வச்சிட்டாங்க. வண்டி தான் போகுதுடா, பண்ணுறேன் வண்டி போகுது. நம்ம நேரம் பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, சேஃப்டி சோனுக்கு தான் நான் வந்துட்டு சொல்கிறேனே, சேஃப்டியாக இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். போகும்போது வண்டி இருக்குமா? ரிட்டன் போகும்போது வண்டி தான் நிற்கும், வீடியோ எடுத்துருக்கோம், நிற்கணும், நிற்கலை அப்படின்னா காலி. ஸோ எங்கேயுமே நம்ப முடியலாங்க இப்போலாம், ஏன்னா வடக்கன்ஸ் தொல்லை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கா. அதனால் தீயோ ரெண்டாக பிரிகிறாங்க. எங்கே பாருங்கள், ரெண்டு வழி வருது, இந்த ரோடா இல்லை இந்த ரோடா எனக்கு தெரில. பின்னாடி ரெண்டு பேர் வராங்க, கேட்டு பார்ப்போமா. நம்ம ரிட்டர்ன் போகும்போது இப்படி போகணும் ஞாபகம் வச்சுக்கோ. அது ஓகே, இப்போ போகிறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ போகணுமே கரெக்டாக. எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ நோ விச் வே? ஹேவ் யூ ஆல்சோ திஸ் சைடு? திஸ் சைடு. ஹே ஹே, ஹாய் டாக்டர். ஓகே ஓகே, இந்த வழியாக தான் போகணுமா. யூ ஆர் ஃப்ரம் யூபி? யூபி. ஓ, ஹேவ் யூ ஹர்ட் விக்ரம் சேன்? விக்ரம் ஹூ? Actor, he's the biggest actor in South India. So he have son, he look like their son. Who, me? Yeah. Thank you. Seriously bro, kar de sun rahe ho, actor ka beta lag raha hu main. South actor, seriously. Wo photo dikha rahe hai bro, project actor. What is this ka photo dikha rahe ho? There is no network. Seriously bro, he look like a South Indian actor. Yeah. Which actor, like which actor? The name is Dhruv Vikram. He will show. Kannada actor? No, no, Tamil actor. Tamil actor. South Indian. Okay. I am from Bangalore only. You are Bangalore? Ennaga ivlo thoru truck panni vandittu empty landa irukke. Ye paarenga Dhruv Vikram bro, tell me channel, I will follow na. Thanks bro, Shake Vlog. மெட்ராஸ் டெய்ரிஸ் யாவ் டூ சேனல். அதுதான்டா காமிச்சா, ஒரே வெட்ட வெளியாக இருக்கு. ஷேக் எஸ்ஹெச்இ ஐகே ஸ்பேஸ் விஎல்ஓஜி ஸ்பேஸ் ஸ்பேஸ் சி துரு விக்ரம். யா ப்ரோ ஷேக் துரு விக்ரம். ஆ யா ப்ரோ, யா திஸ் வீடியோ வில் கம். யா யா ஷோர் யூ வில் கம். ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு அவரை துருவ விக்ரம்னே அவர் நம்பவே இல்லை. ஃபோட்டோ வந்துட்டு காமிச்சான். ஸோ ஃபோட்டோ காமிச்சோடனே அவங்க, யா ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஷேக் ப்ளாக். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம போகிற இடத்துல தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார், ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் தான் நம்பினார். ஓ ஆயிடுச்சு. ட்ரக் பண்றதா, ஏன்னா
ஆமாம் வாக்கெலாம் கிடையாது, இதுவுமே வந்துட்டு ட்ரெக் பண்ணுறது தான். அடிக்கிற வெயிலில் சுத்தமாக முடியலங்க, சீரியஸாக ஐயோ ஒரு மாதிரி கேர் ஆகுது. இது வந்துட்டு யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வராங்களே அவங்களுக்குலாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரில, பிகாஸ் ரொம்ப லாங் நடக்கணும். நீங்கள் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வரலாம், கார் இல்லை பைக்கில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டங்க, சீரியஸாக ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள பைக் எடுத்துகிட்டு வந்து விடுறது எந்த அளவுக்கு இருக்கும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ வரதா இருந்தீங்கன்னா கப்பலாக வாங்க, அப்படி இல்லையா சோலோ ரைடு வாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இது தான். ஸோ நல்லாயிருக்கு ஆக்சுவலாக நடந்து உள்ளே போகிறது. இன்னமும் வந்துட்டு ஒரு நவம்பர் அக்டோபரில் வந்து இந்த வந்துட்டு கிளைமேட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பனிக்காலம் இல்லை வந்துட்டு இந்த மன்சூன் மழை பெய்யும்ல அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு காலையில் வெளிச்சத்தில் நடந்து வந்துடலாம், பிரச்சனை இல்லை. பட் இருட்டிருச்சு அப்படின்னா ரொம்ப மோசங்க. இருட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும், அப்போ தான் இருட்டும் போது நம்ம வெளியில் போக முடியும். இருட்டினதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரில, பிகாஸ் இங்கே வந்துட்டு சன்லைட் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே ஒரு லைட்டு கூட ஒரு லேம்ப் போஸ்ட் கூட கிடையாது பாருங்க, ஒரு லேம்ப் போஸ்ட் கூட கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த பீச் பேர் வந்துட்டு கோலா பீச். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு ஓகேவா. ஸோ ஒரு டெசர்ட்டில் நடந்தால் என்ன ஃபீல் இருக்கும் அந்த வெயிலுக்கு, ஐயோ அதுவும் இந்த ஸ்வெட் டிஷர்ட் போட்டு முடியல, ஆக்சுவலாக டிஷர்ட்டை கழட்டிட்டு நடக்கலாம் போல் அந்தளவுக்கு இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் வாக் பண்ணணும்னு தெரியல, அவசரப்பட்டு வண்டியை வேறு அங்கேயே விட சொல்லிட்டேன், வண்டியிலேயே வந்திருக்கலாம் போல். எனக்கு என்ன ஒரு பயம்னா இது வந்துட்டு ஒரு ஹில்ஸுக்கு மேலே இருக்கா, இங்கே ஒரு பஞ்சர் கடை கூட நான் வர வழியில் பார்க்கவே இல்லை. இங்கே லோக்கலாலும் நம்மளுக்கு தெரியாது, லோக்கல் லாங்குவேஜும் நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று பஞ்சரோ இல்லை காற்று இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம லாக் ஆகிடுவோம். அதனால தான் நான் வந்துட்டு சேஃபர் ஜோனை அங்கே விட சொன்னேன், அதனால தான் விட்டோம். பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், காட்டுறேன் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ யாருமே இது வரைக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க இந்த ஒரு பிளேஸை. ஸோ நான் உங்களுக்காக காட்டுறேன் எக்ஸ்க்ளூசிவாக ஷேக் பிளாகில், அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ ஓகே எஸ்கேர். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த பிளேஸை காட்டுற பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க, உண்மையிலேயே நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான், சீரியஸாக பயங்கர ஒர்த்துங்க. நான் உங்களுக்கு அந்த பிளேஸை காட்டுறேன் பாருங்க, இங்கே இருந்து எப்படி இருக்கு பாருங்க அந்த பிளேஸ். வியூ பார்க்குறீங்களா, வியூ காட்டவா, சி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கடல் தான் உங்க பாருங்க. ஸோ நாங்கள் கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 மேலே ஃபீட் ஹைட்டில் இருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க வர மாதிரி ஒர்த்துங்க, சீரியஸா பயங்கர ஒர்த்து. அங்க பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போக போறோம். ஸோ சீரியஸா போய் ஆகணும் உண்மையிலேயே, என்ன ஷீக் போகலாம்ல குளிச்சே ஆகணுமா, ரியலி ரியலி ஒர்த்துங்க. நாங்கள் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு பெஸ்ட்டு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஓ மை காட், சி நான் ஒரு டாப்பில் நின்று இந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக, வர்ற மாதிரி இருக்கு, வர்ற மாதிரி இருக்கு, உண்மையிலே வர்ற மாதிரி இருக்கு. யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல நினைக்கிறேன், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் இந்த ஒரு பீச்சை நம்ம காட்டுறோம். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்றது இது பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சுங்க, ஃபுல் பீச்சு, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கோம் நாங்கள். நான் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக, எனக்கு இதில் உட்காரணும்னு ரொம்ப இருக்குது, உட்காருவோமா. ஸோ பயமாக இருக்குங்க, நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னதான் வெயிலாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிடுங்க உங்களுக்கு, உண்மையிலே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு பாருங்கள், எனக்கு நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள்.
சம ஃபீல் ஆகுதுங்க உங்களுக்கு. அந்த அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை. ஸோ அந்த மலைக்கு தான் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுறோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரியலி ஐ என்ஜாய்ட் லாட்டுங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள், ஆஷிக் மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவன் சேனலுக்கு. ஸோ ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி அவன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் வர்ற மாதிரி. ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு நம்ம பீச் உள்ளே போய் கீழே இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருடா ஆ. ஸோ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பீச் இருக்கான், அங்கே வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயுமே நம்ம போய் காட்டுறேன். இப்போ தான் நல்லாயிருக்கு, ஐ ஃபீல் லைக் கோவாவில் இப்போ தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வைபே வந்திருக்கு.